ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி கார்டைனர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு கார்டைனிங் சர்வீசஸ். விவாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஹவு டு டிரைவ் ஆன் அ சிங்கிள் ரோட், நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸில் எப்படி டிரைவ் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார் ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள். அவர் வந்து அந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது அவருக்கு மெயினாக என்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவரோட வெஹிக்கிளுடைய லென்த் என்ன, விட் என்ன, ஸ்பேஸ் என்ன, இது எல்லாமே தெரியும். சிங்கிள் ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடோட அமைப்பை நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வில்லேஜ் ரோடு, இன்டீரியர் ஆஃப் கும்பகோணம்ல. இதில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் டிரைவ் பண்ணிட்டுருக்காரு. அவரோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் லிவர்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட்டப் இருக்கு. ஒன் ஹேண்டில் தான் அவர் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது பேலன்ஸ்டாக 3:00 பொசிஷன்லேயே தான் ஹேண்ட் ஸ்டிக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது ஸ்டெப் நம்பர் 1 அவர் ஃபாலோ பண்ண வேண்டியது, எக்காரணத்து கொண்டும் வெஹிக்கிளை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ரொம்ப கார்னராக போயிடக்கூடாது, மிடில் ஆஃப் தி ரோட்லேயே தான் ட்ராவல் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் வே ரோட் கிடையாது, ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வரும். அப்படி வெஹிக்கிள்ஸ் வரும்போது நம்ம எந்த இடத்துல லெஃப்டில் அட்மோஸ்ட் நம்ம மூவ் பண்ண முடியும், எங்கே ரோடோட விட்த் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். மெயினாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம இங்கே டிரைவ் பண்ணும்போதே நம்ம வெஹிக்கிளோடைய லெஃப்ட் சைடும் இந்த இடத்துல டூ வீலர் நிற்கிறாரு. இந்த இடத்துல அவரை நம்ம டச் பண்ணாமல் கரெக்டாக பேலன்ஸ்டாக நம்ம டிரைவ் பண்ணணும். ரைட்லேயே நம்ம ரொம்ப போயிட முடியாது. இதில் டிரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் வெஹிக்கிளோடைய லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வெஹிக்கிள் ட்ராவல் ஆகுமா, இதில் நம்ம எவ்வளோ டர்ன் பண்ணணும், எவ்வளோ கர்வ் பண்ணணுன்றது தெரிய வரும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரோடு. அண்ட் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரோடு இது. இதில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஹேண்ட் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் ஆகும். அவர் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிவரை புஷ் பண்ணால் போதும், இப்படி புஷ் பண்ணும்போது பிரேக் ஒர்க் ஆகும். லிவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணும்போது ஆக்சிலேஷன் ப்ரெஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரோடு கர்வ் ஆகும்போதும் பெண்ட் ஆகும்போதும் அவர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் டேர்னிங் பண்ணணும், கர்வேச்சர் பண்ணணும். ஸ்பீட் கண்ட்ரோலில் இருக்கும்போது மட்டுமே தான் அவரால் எவ்வளோ டேர்ன் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ணணுன்றது தெரிய வரும். ஆனால் அவருக்கு பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவர் கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள லீவ் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம எந்த ரீசனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வர வெஹிக்கிள் நம்மளை ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லியிருக்கிறது அவர் ஒன் ஹேண்டில் அவர் ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணுறதுனால அவரோட ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அவர் ஸ்பீடை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதனால் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னா அவருடைய லெக்கோட ஆக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு குயிக்காக இருக்காது. அவர் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அவரால் குயிக்காக அதை ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவர் வந்து இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆர்டிஓ அப்ரூவல் வாங்கி அவர் இது பண்ணியிருக்காரு. இது ஒரு அருமையான மெக்கானிசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஈஸியாக அவரால் பிரேக் ப்ரெஸ் பண்ண முடியுது, ஹேண்ட் ஆப்ரேட்டட் கரெக்டாக இருக்குது. பட் ஒரு சின்ன ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் தான். பட் அந்த ஸ்டீரிங்கை வந்து நம்ம பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோட்ஸில் தான் அவருக்கு மெயினாக நம்ம டாஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த ரோடை டிரைவ் பண்ணுறதுனால அவருக்கு மெயினாக மார்க்கெட் ரோட்ஸில், ஸ்மால் ரோட்ஸில், கட் ரோட்ஸ்லலாம் வந்து அவரோட வெஹிக்கிளோடைய ஸ்பேஸ் அவர் கரெக்டாக தெரிய வரும். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் அனலைசேஷன், நம்ம வெஹிக்கிளோட ஃப்ரேம் எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், லெஃப்டில் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், ரைட்டில் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்றத அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும். இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைடில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு அருமையான ரோடு. இப்போ நீங்கள் சீனரிஸும் பார்க்குறீங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறது அவருடைய கான்சன்ட்ரேஷன் 100% ஆன் தி ரோடில் இருக்கணும். லெஃப்டில் ஒரு வெஹிக்கிள் போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஹார்ன் பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணணும். நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளை நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் அப்சர்வேஷன் பர் மினிட்டுக்கு 3-4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் பார்த்துக்கணும்.
பின்னாடி வர வெஹிக்கிள் என்ன டிஸ்டன்ஸில் வராங்க எந்த ஸ்பேஸில் வராங்கன்றத பார்த்துட்டு தான் அவர் ட்ராவல் பண்ணணும். அண்ட் இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடே 20க்கு மேலே அவர் ட்ராவலே பண்ணக்கூடாது. 20 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டு, அதுக்கு மேலே அவர் கொஞ்சம் கூட ட்ராவலே பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாது, லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு கர்வ்ஸில் தான் மூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கர்வ் பண்ணும்போது நமக்கு பிளைண்ட் ஸ்பாட், இப்போ நமக்கு ஆப்போசிட் என்ன வெஹிக்கிள் வருதுன்னே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு கர்வ் பண்ணும்போதும் பெண்ட் பண்ணும்போதும் ஹார்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அகைன் நான் ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணுறேன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும்போது தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வரும். எக்காரணத்தை கொண்டோ நம்ம லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ கார்னர் ஆஃப் தி ரோடுக்கு நம்ம போகக்கூடாது. அப்படி போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்டில் நீங்கள் பார்க்குறீங்க பள்ளமாக இருக்குது, நம்மளோட லெஃப்ட் வீலு கொஞ்சம் இதில் போனால் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம வெஹிக்கிளை, ஏன்னா பிரேக் ஒர்க் ஆகாது. நான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மட் ரோடு. அப்படி இருக்கும்போது நம்ம ஆன் தி ரோட்லேயே தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம வெஹிக்கிளை ட்ராவல் பண்ணணும். சப்போஸ் இதில் ஆப்போசிட் எதனா வெஹிக்கிள் வந்தால் மட்டுமே நம்ம அட்மோஸ்ட் லெஃப்டில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், அவங்க போனதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணணும். இதுதான் நம்ம சார்கிட்ட சொல்லியிருக்கோம். மிரர் அப்சர்வேஷன், ஃப்ரீக்வெண்ட் மிரர் அப்சர்வேஷன், லெஃப்ட் சைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். இதில் டிரைவ் பண்ணும்போது இந்த டாஸ்க் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பர்ஃபெக்ட் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகிடும். அண்ட் அவர் வெஹிக்கிளுடைய லென்த் என்ன, விட் என்ன, ஸ்பேஸ் என்ன, எவ்வளோ நம்ம டேர்னிங் பண்ணணும், ஸ்மால் டேர்னிங்ஸ், ஸ்மால் ரோட் டேர்னிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியர் ஆகிடுவார். இதில் டிரைவ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு எந்த ரோட்ஸில் வேணால் டிரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணலை, ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணலை, எதுவுமே ஹோல்ட் பண்ணாமல் த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அவருக்கு சொன்னேன். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். இந்த டாஸ்க் முடியும் போது அவர் என்ன ரிவ்யூ செஷன்ஸ், எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணார், எந்தெந்த இடத்துல அவர் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுவேன். ஸோ தட் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்ம 100% கிளாரிட்டியாக அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100% நாலேஜ் கிடச்சிரும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். நீங்களுமே ஒரு இடத்துல போய் கற்றுக்கிறீங்க அப்படின்னா மெயினாக இந்த மாதிரி டாஸ்க்லாம் உங்கள் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சிங்கிள் ரோட்டில் தான் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பேக் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.